வணக்கம் குரு பயிற்சி வருகின்ற ஏப்ரல் மாதம் கடைசி வாரங்கள்ல வரக்கூடிய குரு பயிற்சி பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் கொடுக்க பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே குரு பயிற்சி வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்குமான நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது இருக்குது தான் சொல்ல முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு ஒரு பலன் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக குரு பகவான் உங்களுடைய லக்னத்தில் இருந்தார் அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக இருக்கும்போது உங்களுடைய லக்னத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது அமர்ந்தார் அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலன் கொடுக்க போகுது அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்கள் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல கொஞ்சம் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் வெளிநாட்டில இருந்து வருமானம் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய செலவு செய்ய குடும்பத்துக்காக விரயம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த மேஷ இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மருத்துவமனை செலவுகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குதல் அதெல்லாம் உங்களுக்கு அதிகமான இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக செலவாகவே இருக்கும் பழைய பொருட்களை மாற்றுறதுல முதல் நம்பரா நீங்க தான் இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக மாற்றுதல் அப்படிங்கிறது நல்லா அதே மாதிரி இந்த மேஷ லக்னக்காரங்க தொழில் சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கணும் லாபத்திற்காக விரயம் அப்படிங்கிறது செய்யக்கூடாது எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்விகள் குழந்தைகள் படிப்பதற்கு இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி மேஷ லக்னக்காரங்களுக்கு அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக செல்லும் நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாகவே இருக்கிறது ரிஷப லக்னம் அக்ஷய லக்னம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் அஷ்டமாதிவாதி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க லக்னத்துல இருக்கிறாரு கடந்த ஒரு ஒரு வருடமாக விரயம் சம்பந்தப்பட்டது செலவு சம்பந்தப்பட்டது என்னோட தேவைக்காக செலவு பண்ணது என்னோட சந்தோஷத்துக்காக நான் செலவு பண்ணது அதிகம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு குறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இத்தனை நாளா சொத்துல பிரச்சனை இருந்தது அந்த சொத்து பிரச்சனை தீருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தீரும் அந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் ஒரு தீராத அதாவது சொத்துக்கள்ல கோர்ட்டு கேஸ் இருந்தது ஏதோ ஒரு விதமான கோர்ட்டு கேஸ் எனக்கு இருக்குது அது சரியாகுமானா கண்டிப்பாக சரியாகும் சிலருக்கு இரண்டாம் தர வாழ்க்கை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கேன் இந்த குரு பயிற்சி எனக்கு திருமணம் பண்ணி வைக்குமானா கண்டிப்பாக பண்ணி வைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இரண்டாம் தர திருமணத்திற்கு வழி வகுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரைக்கும் சிலருக்கு இந்த செகண்ட் பிறக்கறது அப்படிங்கிறது எண்ணமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குரு வந்து உங்களுக்கு தொழிலை மாற்றக்கூடிய ஒரு கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு தொழிலுக்காக விரயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு தொழில் அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இரண்டாவது குழந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இந்த செகண்ட் குழந்தை மெடிசன் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த மாற்றுறது இல்லைனா கல்விக்காக அவங்களுக்கு கடன் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி எங்கள் அழுத்தங்கள் குழந்தைகளால் ஏற்படுத்துமானால் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி சரி எனக்கு கல்வி நிதி எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இரு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்டது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வருஷமாகவே கொஞ்சம் தடையாகத்தான் இருக்குது அது மாறக்கூடிய காலமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக மாறணும் இந்த இன்சூரன்ஸ் போட்டவங்களுக்கு எல்லாம் லாபமாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு இது லாபமாக கண்டிப்பாக அமையும் இந்த வண்டி வாங்குறவங்க கொஞ்சம் கவனமாக வாங்குவது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீண் விரைய செலவுகள் அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் கூடாது அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த கடக லக்னம் யாருக்கெல்லாம் அக்ஷய லக்னமாக இருக்குதோ இந்த குரு உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா நமக்கு இந்த கடக லக்னத்திற்கு திருமண உறவுகளில் தந்தை மூலமாக பிரச்சனை உள்ளவங்க இப்போது காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இவங்க காதலிச்சிருப்பாங்க அப்பானால் வேண்டாம் தடைபட்டிருக்கோம் அதை இப்போது நடத்தி வைக்க அப்பாவை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் இந்த புனர்பூச நட்சத்திரம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி செகண்ட் மேரேஜ்க்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை உள்ளவங்க கோர்ட்டு கேஸு இருக்குது இழுத்துண்டே இருக்குது இப்போ சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே அமையும்னு சொல்லலாம் கோர்ட்டு கேஸில் ப்ராப்ளம் இருந்தது சொத்தில் பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை தீருமானால் இதை தீரக்கூடிய காலம் உங்களுக்கு அது சப்போர்ட்டாக கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் கடக லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கிறவங்களுக்கு அப்பா மூலமான ஆதாயம் கிடைக்குமானா உங்களுக்கு கிடைக்கும் வீடு நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிம்ம லக்னம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் சிம்ம லக்னத்திற்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து தொழில புதிய தொழில் ஏற்படுத்தணும்னு ஏற்படுத்துவார் அதுவும் ஃபாரினில் தொழில் பண்ணுறது வெளிநாட்டில் தொழில் பண்ணுறது இந்த மறைமுகமாக தொழில் பண்ணுறது ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை மாற்றுவது ஈவினிங் வேலை பார்க்குறது இந்த இரவு நேரங்கள்லாம் கடை போடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஓ இந்த குரு பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல அமர்ந்து அப்போ அந்த வருமானத்தை அதிகப்படுத்துறது வருமானத்தில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வருவார் கம்யூனிகேஷன் லெவலில் சின் சிறந்ததாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த லோன் மூலமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு பழைய வீடு அமைப்பு தான் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் புது வீடு கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த வருஷம் புதிய வீடு அப்படிங்கிறது அமையும் சிலர் வந்து இந்த வீட்டை ரெனவல் பண்ணி கட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது உகந்த காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் அதே மாதிரி இந்த கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கடந்த ஒரு வருஷமாக படாது பாடுபடுத்தி வருமானத்தை போக்கியிருக்கும் கணவன் மூலமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திருக்கோம் சிலருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் அதே மாதிரி வருமான தடை அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் வீட்டில் ஒரு ஆளுக்கு வேலை இருக்கும் ஒரு ஆள் வேலை இல்லாம இருக்கும் இந்த குரு வந்து உங்களுக்கு பாக்கிய குருவாக மாற உங்களுக்கு ஏன்னா உங்க ஜாதகத்திற்கு கன்னியா லக்னத்திற்கு குரு நல்லவர்னே சொல்லலாம் ஆனா இப்போது என்ன அப்படின்னா ஒரு பாக்கியத்திற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுத்திருக்கும் அதுவும் குழந்தைகள் மூலமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும் முயற்சி பண்ணி நீங்களே வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போ நம்ம எதற்காக வாங்குறோம் அதை அடைக்கக்கூடிய தன்மை இருக்குதா அப்படிங்கறத மாற்றம் பாருங்க இந்த குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும் சில ஜாதகர்களுக்கு மெடிசன் கல்வி குழந்தைகளுக்காக மருத்துவம் சம்பந்தப்பட்டது மருத்துவம் கல்விக்காக இவங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமாகவே கண்டிப்பாக அமையும்னு சொல்லலாம் துலா லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது இந்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அழுத்தம் தரக்கூடிய இடமாகத்தான் இருக்குது கொஞ்சம் அமைதியாக செயல்படுங்க புதிய முன்னேற்றங்கள் புதிய முயற்சிகள் எதுவுமே பண்ண வேண்டாம் முயற்சியில் பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம் தீராத்த கடன் சொல்லலாம் ஒரு கடன் அடைக்கிறேன்னு மறுக்கடனை தயவு செய்து வாங்க வேண்டாம் துலாலக்னம் அக்ஷய லக்னம் விசாக நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு வருடம் கொஞ்சம் அமைதியாக இருப்பது சிறப்பு இந்த குரு பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வார்த்தைகளை விடுறது நேர விரயம் அப்படிங்கிறது ஏற்படும் பண விரயம் அப்படிங்கிறத கொடுக்கும் எந்த ஒரு இடத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் தாராளமாக வெளிநாட்டுக்கு போகலாம் அது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாகவே கூறப்படுகிறது ஏன்னா உங்களுக்கு உள்ளூர் வருமானத்தை வர வெளியூர் வருமானம் நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணி நான் வருமானம் எனக்கு கிடைக்கிது போகலாமா ஒரு இடம் விட்டு ஒரு இடம் எனக்கு வருமானத்திற்காக மாற்றம் கிடைக்கிது போகலாமான்னா தாராளமாக போய் வரலாம் இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது எந்த ஒரு புது முயற்சியும் ஆரம்பிக்க வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் பண்ண வேண்டாம் பெரிய லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் லார்ஜாக தான் ஆரம்பிப்பீங்க சிறியதாக எதையும் முயற்சி செய்ய மாட்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு மாமியார் வீட்டில் எதாட்டி சொன்னாங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதே சொல்லலாம் மாமியார் மாமனார் மூலமான அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அப்போ வார்த்தைகள் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் மனைவி சொல்லை மந்திரம் மாதிரி கணவர் சொல்லை மந்திரம் அப்படிங்கிறத கேட்டால் மாத்திரமே இந்த ஒருவரிட காலம் அப்படிங்கிறது துலா லக்னத்திற்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் விருட்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த குரு என்ன செய்ய போறாரு அந்த லக்னத்திற்கு பாக்யாதிபதி அதாவது பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையில் வரப்படுறாரு நான் ஒரு வருஷமாக ஒரு திருமணத்திற்காக வெயிட் பண்றேன் எனக்கு அமையலை என்னுடைய வயசு இருபத்தி ஏழு இந்த வருஷம் அமையுமான்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய திருமணம் மனதுக்கு பிடித்த திருமணம் நடக்கக்கூடிய காலம் இலைமறை காயாக இருந்த ஒரு பொருள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாளா நான் வெயிட் பண்ணது வீட்டுக்காக நான் வெயிட் பண்ணேன் வீடு கட்டணும்னு நினைச்சுன்னு இருந்தேன் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு மனைவி பேர்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் தாராளமாக வாங்கலாம் புதிய தொழில் முயற்சி தயவு தயவுசெய்து வேண்டாம் எனக்கு வந்து லாபம் கிடைக்குமா நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு குரு அப்படிங்கிறது சிறப்பானதாகவே இருக்குது நீங்கள் பண்ணுற முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் வருமானம் சம்மந்தப்பட்டதில் மாத்திரம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வேண்டாம் குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது வேண்டாம் புறம் பேசுதல் தயவு செய்து வேண்டாம் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிக்கிறேன் ஒரு ரகசியம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அதை காப்பாற்றுவாங்களான்னு கேட்டு அதை அறிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா குடும்ப பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும் அதை மட்டும் தவிர்த்தல் சிறப்பு தனுஷ லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு நீங்களே தான் பிரச்சனை வீடு வாங்குறீங்கன்னா லோன் வாங்கி வாங்குங்க கார் வாங்குறதும் லோன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது சொல்லலாம் தாயார்னால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வீடு மாற்றத்திற்கும் இது காரணமாக இருக்கும் நான் வீடு பார்த்துன்னு இருக்கேன் எனக்கு வீடு அமையவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வீடு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் தொழில் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறேன் தொழில் மாற்றம் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் நீங்களாக ஒரு தொழில் ஒரு வேலையை தேடி செல்ல வேண்டாம் தொழில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதே சொல்லுவோம் புதிய வேலை முயற்சிகளுக்கு நீங்கள் செய்கிறதுங்கிறத விட அப்ளிகேஷன் போட்டுட்டு விட்டுருங்க தானா அந்த அமைப்பு அப்படிங்கிறத தேடி வரும் அதற்கு அப்புறமாட்டி செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் சொல்லிட்டு என்னுடைய ஓவர் கான்பிடென்ட் சொல்லுவோம் அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு வேலைக்கு விட்டுட்டு வெளியில வர வேண்டாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிக்கிறோம் ஏன்னா நமக்கு நான் தான் பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மகர லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் இந்த குரு உங்களுக்கு வந்து எங்க இருக்கிறாருன்னா முயற்சி பண்ணி பாக்கிய குலதெய்வஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சிறு தயக்கம் உள்ளவங்க இந்த குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சகோதர வழி உறவுகளில் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலம் அதே மாதிரி குடும்பத்தில் அனுகூலம் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருந்தவங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மகர லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துல மாற்றம் அப்படிங்கிறத கொடுப்பாரு அவர் வந்து விரயாதிபதியாக இருந்தாலுமே சரி அந்த விரயத்தின் மூலமான ஒரு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த கும்ப லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கிறவங்க கடந்த ஒரு வருஷமா நான் செய்ய தயங்கவே இல்லை நான் செய்ய தயங்கிட்டே இருந்தேன் ஒரு அடி கூட நான் முன்னாடி எடுத்து வைக்கணும்னு என் மனம் நினைக்கவில்லை அப்ப இந்த வருஷம் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா முயற்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஆனால் திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது எனக்கு அந்த குரு பகவான் யோசனை ஒன்றுக்கு ரெண்டு தடவை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சில குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை பூர்வீகத்தை விட்டு வேறிடம் மாற்றக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம் அது இருக்கும் இந்த ஒரு வருஷ காலங்கள் குலதெய்வ அமைப்புங்கிறது தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு மன விரயம் அதிகமாக இருக்கும் அதை நீங்க எப்படி சரி பண்ணணும்னா ஆன்மீகம் வழியாக சரி பண்றது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் தந்தையோட ஆசிர்வாதம் வாங்குறது நல்லா இருக்கும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் தொடர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பா இருக்கும் மீன லக்னம் அக்ஷய லக்னம் குரு பகவான் ஒரு சிறு முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு நல்லா இருக்குமான்னு ஒரு சிறு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் தொழிலுக்காக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க பிரச்சனையே கொண்டு வரும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு வருஷம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லலாம் மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போறவங்களுக்கு உங்களுக்கு காதல் எண்ணம் ஏற்பட்டதுன்னா உடனே சொல்லிருங்க அதில் தயக்கம் அப்படிங்கிறது வேண்டாம் திருமணத்திற்காக பெண் பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு திடீர் திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம் குழந்தை பிறப்பிற்கு இந்த லக்னம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இருக்குது குழந்தை பிறக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட குழந்தை அப்படிங்கிறது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த லக்னம் நடக்கும் நீண்ட நாளாக கடன் இருக்கிறவங்களுக்கு எனக்கு கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு சொல்றவங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பாக சிறப்பாக இருக்கும் குரு பகவான் கண்டிப்பாக உங்களை ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துவார் அப்படிங்கிறது சொல்லலாம் நாலு பேர் மதிக்கத்தக்க இடத்துல குரு பகவான் கொண்டு நிறுத்த வைப்பார் அதற்கு நாமும் ஒத்துழைக்க வேண்டும் என்னுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்குமே ஒரு அழுத்தமும் ஒரு பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிற சொல்லலாம் அது நம்ம குருவை மாத்திரம் பார்க்கக்கூடாது சூரியனோட நகர்வு அப்படிங்கிறதையும் தெரிந்தே சொல்ல வேண்டும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லக்னக்காரங்களுமே துளசி செடி வளர்ப்பது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பெருமாளோட தாயார் இருக்கக்கூடிய கோவில்களில் சென்று வருவது அனைவருக்குமே இந்த வந்து குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக சிறந்த ஆண்டாக இந்த வருடங்களில் நீங்கள் நினைக்கக்கூடியது கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படிங்கிறத நானும் இந்த இடத்துல உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்